இன்டர்நெட் சீரீஸில் இது ஃபஸ்ட்டு வீடியோ. இன்றைக்கி வீடியோவில் இன்டர்நெட்டோட ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறோம், எப்படி உருவாச்சு அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி விண்டன் செர்ப்புன்றவரை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் தான் டிசிபி ஐபின்ற ஒரு ப்ரோட்டோக்காலை கண்டுபிடிச்சார். ஸோ இந்த ரெண்டு ப்ரோட்டோக்காலுமே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டு ஒர்க் ஆகிறதுக்கு இந்த இம்பார்ட்டண்ட்டான ப்ரோட்டோக்கால் இது ரெண்டு தான். ஸோ இந்த ரெண்டு ப்ரோட்டோக்காலை பற்றி நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம். இப்போதைக்கு நீங்கள் விண்டன் செர்ப்புன்றவரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா ஏஆர்பிஏ அப்படின்ன ஒரு குரூப் வந்து பார்த்திங்கன்னா 1969 ஜனவரி 2ஆம் தேதி இந்த இன்டர்நெட்டு பற்றின ஒரு ஆராய்ச்சி அன்றைக்கி தான் வந்து தொடங்கினாங்க. ஸோ அதுக்கப்புறமா தொடங்கி அவங்க ஒரு ஒரு இன்டர்நெட்டை கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டாக வந்து அவங்க கிரியேட் பண்ண இன்டர்நெட்டுக்கு எந்த ஒரு சர்வருன்ற ஒரு பிளேஸே இல்லை. ஸோ சர்வர்னா என்னென்னு நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு சர்வர்னா மட்டும் நான் வச்சுக்கோங்க. இப்போது சர்வர் இல்லை, பட் இருந்தாலுமே எல்லா கம்ப்யூட்டருக்கும் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி தான் இன்டர்நெட்டே கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறமா 1982 தான் உலக லெவலில் இன்டர்நெட்டே அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ அதுக்கப்புறமா 1986 உலகத்திலே ஃபஸ்ட்டு இன்டர்நெட்டு வந்து அவங்க கிரியேட் பண்ணாங்க. இந்த இன்டர்நெட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற இன்டர்நெட்லாம் காசு கொடுத்து நம்ம வாங்குற மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் பண்ணுறப்ப டோட்டலாக ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஸோ அப்போ அவங்க கிரியேட் பண்ண இன்டர்நெட்டு ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா 1991 வந்து நம்ம அமெரிக்க கவர்மெண்ட் இந்த இன்டர்நெட்னா என்னப்பா, ஸோ அவங்க பண்ணிக்கிருக்க இன்டர்நெட்டை வந்து அவங்க வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ யூஸ் பண்ணுறப்ப அவங்களுக்கு ரொம்பவே அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த ஃபார்முலாவை வாங்கி அவங்க கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட்லாம் பண்ணி பெரிய லெவலில் இன்டர்நெட்டுன்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. ஸோ அவங்க கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம உலக லெவலில் எல்லா நாட்டுக்குமே அந்த இன்டர்நெட்டுன்றது கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிச்சிச்சு. நம்ம இப்போ ஈஸியாக யூஸ் பண்ணுறோம்ல இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் அப்படின்னு. ஸோ இந்த ஆப்புக்கெல்லாம் யூஸ்ஃபுல் ஆகிற இன்டர்நெட்டு இப்படி தான் வந்துச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மொத்த ஹிஸ்ட்ரியுமே நம்ம யூஸ் பண்ணுற இன்டர்நெட்டுக்கு. ஸோ நம்ம ஃப்யூச்சர் வீடியோவில் இன்டர்நெட்டில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது, 4G என்ன, 5G என்ன, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கண்டென்ட் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இது இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.